ஹாய் ஆல் இந்தியா இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் தயாரிப்பாளர் ஆக வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து அவர் கமல் சாரை வச்சோ இது மாதிரி இருக்கிற விஜயை வச்சோ அஜித்தை வச்சோ நான் படம் எடுப்பேன். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாருன்னு ஒன்னே அவருக்கு வெளி ப்ரொடியூசர் போகாமலே இருக்காங்க, வெளி டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லாமலே இருக்காங்க. போறீங்கல்ல சொல்றீங்கல்ல பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ன்ற மாதிரி கதையோடு இருந்தாதான் அந்த காமெடி கலக்கும். ஃபஸ்ட்டு ஷாட்டு ஒரே டேக்கில் ஓகே பண்ணேன். இது பார்த்தோம்னா எல்லாரும் சூப்பர் சூப்பர் நாங்கள் எல்லாரும் அவரு டைரக்டர் பிரமாதமாக தான் ரஜின் சாரா நல்லா பண்ணுறாரு. கம்பேக் மூவி அப்படின்னு பார்த்தா தொடரி தான். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கேப் விட்டு தொடரி படத்துல நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ஆஃபர் வந்துச்சு? இல்லை ரொம்ப நாள் கழிச்சுலாம் இல்லை, இங்கே தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு கம்பேக் மாதிரி ஏதாவது ரொம்ப வித்தியாசமாக பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்னா உடனே ஹீரோ காம்பினேஷன் தான், ஹீரோக்கு ஃப்ரெண்டாகவோ இல்லாட்டி ஹீரோ கூட ஒர்க் பண்ணுற கேரக்டர் மாதிரி கொடுப்பாங்க. அதில் வேறு ஒரு டைமென்ஷனுக்கோசரம் ஒரு கேப் கொடுத்தாவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து அதை திங்க் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இருந்த காலகட்டத்தில் பிரபு சாலமன் அவர்கள் அதே மாதிரி என்னை வந்து ஒரு வேறு டைமென்ஷனில் திங்க் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் வந்து மாதிரி ஃபாதர் கேரக்டர் பண்ணணும். ரூபாய் என்ற படம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆஃபர் வந்து. ரூபாய் படம் ஆக்ட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ரூபாய் படத்தில் டோட்டல் லுக்ஸை மாற்றணும்னு சொல்லிவிட்டு முடியெல்லாம் வந்து டோட்டலாக கட் பண்ண வச்சு, இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்குது தான் என்னுடைய ஒரிஜினல் லுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல் ஃபுல் கிரே சரி சொல்லி அந்த கிரே கலரை நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டரைசேஷன்லாம் சொல்லி அதுக்கு நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி அந்த படத்தை வந்து ஷூட் பண்ணி அந்த படம் நடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த படம் வந்து முடிகிற தருவாயில் இருக்கும்போது தான் மறுபடியும் அந்த பேர் கூப்பிட்டார். யார்? பிரபு சாலமன் சார் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ரூமில் ஒரு கேரக்டர் இருக்கு ஜாக்குன்னு, அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரோலை பற்றி சொன்னார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கொஞ்சம் சட்டிலாக பண்ணணும், சட்டிலாக பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் சட்டிலாக பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதுக்கு சின்ன ஒரு ஹோம்ஒர்க்கும் பண்ணி அந்த தொடரி படத்தில் வந்து ஜாக்ன்றது நம்மளுடைய அந்த தொடரில் தொடரும் இனிமேந்துன்றது மாதிரி சென்டிமெண்ட்டாக வந்து இது பண்ணாங்க. அந்த தொடரில் வந்து நல்லா என்னுடைய போர்ஷனுக்கு ஐ காட் அ வெரி குட் டைம். படமும் இட்ஸ் அ ஓவரால் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக போச்சு. நடுவில் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நிறைய படம் உங்களுக்கு சரியாக செட் ஆகாமல் இருந்ததால் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு நேம் கிடைக்காம இருந்துச்சா? ஸோ எந்த பீரியடில் நீங்கள் நடுவில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணீங்க? அதாவது நான் ஃபஸ்ட்டு படம் எடுத்தது 94ல், 94ல் சின்ன பிள்ளை அந்த பெரிய ஹிட் பண்ணிச்சு அந்த படம் வந்து. தேவத்தையும் நானும் பண்ணோம். அதுக்கப்புறம் உனக்காக மட்டும், அதுக்கப்புறம் வந்து காணல் நீர், அதுக்கப்புறம் நீ என் காதல், எல்லாமே வந்து கமர்ஷியலாக எங்களுக்கு சக்ஸஸ் தான். ஒரு சினிமா வியாபாரமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. பட் சின்ன பிள்ளை வந்து பெரிய நேம் கொடுத்துச்சு. உனக்காக மட்டும் 2000 அதுவும் வந்து பெரிய பேர் கொடுத்துச்சு. அதில் வந்து ஒரு வித்தியாசமான ட்ரக்ஸ் ப்ரிவென்ஷன் பற்றி பண்ணோம். நான் எடுத்த எல்லா படமுமே வந்து கதையை நம்பி எடுத்த படங்கள், கதையை நம்பி தான் எடுத்தமே தவிர இந்த ஹீரோஸ் பேஸ் பண்ணி கதை பண்ணுவாங்க. அதை நான் பண்ண விரும்பலைன்ற சென்ஸ் என்னென்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டாக போயிட்டோம் வச்சிங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரொடியூசர் ஆகிடும். ஸோ நான் ஒரு நடிகனாகவும் இருக்க வேண்டும், எப்போவுமே ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதாவது சினிமாவில் வந்து ஏதாவது புதுசு பண்ணணும்னு ஆசைப்படுவோம். சரி, புதிய இயக்குநர்களை, புதிய மியூசிக் டைரக்டர்ஸை, புதிய லிரிக் ரைட்டர்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்காக மட்டுமில்ல, பாபி சங்கர்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அதில் தான் வந்து நம்ம பிளேபேக் சிங்கர் கார்த்திக் வந்து ட்ராக் பாடினார். அதே மாதிரி லிரிக்ஸில் கவி வர்மான்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தோம், நானும் கூட பாடினேன் அந்த படத்தில். இது மாதிரி அதில் வந்து ஸோ இப்படி புது புது கலைஞர்களை கொண்டு வரணுன்ற ஒரு மோட்டிவேஷனுக்கோசம் தான் நான் படம் எடுத்தேனே தவிர சம்பாதிக்கணும்னு சொல்லி நான் படம் எடுக்க தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்சிருந்தேன்னா என் நண்பன் நான் சூப்பர் ஸ்டார் கிட்டே போய் நான் நின்னேன்னா கண்டிப்பாக எனக்கோசரம் டேட்டு கொடுப்பார். எப்படி? கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு நல்ல செட்டப்போட ரஜினி சார் கிட்டே போய், சார் நான் படம் எடுக்கணும், நான் டைரக்ட் பண்ணோன்ற ஒரு வார்த்தையோடு பண்ணால் சரி ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக காலிச்சு கொடுப்பார். போவோம், எஸ்பி முத்துராமன் சார் காண்டாக்ட் பண்ணுவோம். அப்போலாம் எஸ்பி முத்துராமன் ரொம்ப பாப்புலர். சார் எஸ்பி முத்துராமன் சார் இருந்தால் அங்கே ஒரு அட்வான்ஸை பிடிக்க, ஏன்னா படம் எடுக்கிறோம், ஓகே எனக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தெரியும், எல்லா தயாரிப்பு. ஸோ நான் தயாரிப்பாளர் ஆக வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து அவர் கமல் சாரை வச்சோ இது மாதிரி இருக்கிற விஜயை வச்சோ அஜித்தை வச்சோ நான் படம் எடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை நல்ல கதை, நல்ல டைரக்டர், நல்ல பணம், இதுதானே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன். நான் தயாரித்ததுக்கு ஒரு காரணம் என்ன என்றால் இந்த
இளைஞர்கள் திறமையானவங்களாம் கொண்டு வரணுன்றது தான் மெயின் மோட்டிவே தவிர பணம் அல்ல. என்ன இப்போ நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன், இந்தியா கிளிஸுக்கு நிறைய நேயர்கள் இருப்பாங்க. இப்போது அதாவது 80s 90s ஒரு ஒரு தாட் ஒன்று இருந்தது, ஐயோ படம் டைரக்ட் பண்ணாலும் இவருக்கு இனிமேல் படம் கிடையாதுப்பா, இன்னொருத்தனை போய் கூப்பிட்றது, இது இருந்தது. ஆனால் இப்போ வர இளைஞர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, விக்ரம் பிரபு சொந்த கம்பெனி ஆரம்பிச்சுட்டு படம் எடுக்கிறார் நெருப்புடான்னு, அதர்வா சொந்த கம்பெனி ஆரம்பித்து படம் ஹீரோவாக நடிக்கிறார், சிவகார்த்திகன் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு, சந்தானம் சொந்த கம்பெனி, அதுக்கோசரம் இவங்களாம் சொந்தம் ஆரம்பித்ததால் யாரும் பின்னாடி போகலையா? இந்த ஆட்டிடியூட் ஒரு அருமையான ஆட்டிடியூட், நடிகன் தயாரிப்பாளர்ன்றது ஒரு அருமையான விஷயம். அதை வந்து இன்றைக்கி வந்து என்ன தெரியுமா, அந்த லாக் விழுந்து போச்சு. இப்போ சிவகார்த்திகன் வந்து தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாருன்ன உடனே அவருக்குன்னா வெளி ப்ரொடியூசர் போகாமலையா இருக்காங்க, வெளி டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லாமலையா இருக்காங்க, போகிறீங்கல்ல சொல்கிறீங்கல்ல நடிக்கிறது தானேயா? ஆனால் 80s 90s அப்படி இருந்தது. ஏனென்றால் விஞ்ஞானம் அந்தளவுக்கு பெருசு இல்லை, மொபைல் ஃபோன் கிடையாது. ஸோ ஒருத்தர் இந்த வேலையில் கரெக்டாக பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி பிடிவாதங்கள் இருந்தது. இப்போ அந்த பிடிவாதங்கள்லாம் போய் யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி மொபைலில் படம் பார்க்குறாங்க, நெட்டில் படம் பார்க்குறாங்க, எப்படி எப்படியோ படம் பார்க்குறாங்க, மூணு நாள் தான் படம் பார்க்குறாங்க, 300 தியேட்டரில் படம் போடுறாங்க. அதனால் இன்றைக்கி இன்றைய சினிமா என்பது டெக்னாலஜி வைஸாக குறுகி விட்டது. அதே மாதிரி பார்வையாளர்கள்லேயும் வந்து ரொம்ப குறுகி போச்சு. டைம்ன்றது யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, டெக்னாலஜி வளர்ச்சி பிரமாதமாக இருக்கிறதால. அந்த 80s 90s தயாரிப்பாளர் ஒரு நடிகரானா பிரச்சனை, இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை இல்லாததுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் காமெடியன்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடியன் யார்? இல்லை, இப்போ இருக்கிற நகைச்சுவை நடிகர்களை வந்து எல்லாருமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பர்டிகுலராக சொல்ல விரும்பலை, பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க. சகல வெர்சஸ் ரகலை பற்றி சொல்லுங்க. ஏன்னா சந்தானம் கூட அந்த ஷோ நீங்கள் பண்ணீங்க, சந்தானம்க்கு ஒரு பெரிய பிரேக்காக அமைஞ்சது கூட சகல வெர்சஸ் ரகலை தான். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க, எஸ்பெஷலி சந்தானமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அந்த படம் அந்த ஷோ பண்ணும்போது என்னை கூப்பிட்டு மகேந்திரன் சார் தான் அழைச்சிட்டு வந்தார். சந்தானம் அழைச்சன் சார், இந்த பையன் தான் உங்கள் கூட ஆக்ட் பண்ணுறாருன்னு பண்ணட்டோம், நான் யார் வந்தாலும் பண்ணுங்கன்னு அது பண்ணிகிட்டு இருப்போம். ராம்பாலா தான் அதை வந்து டைரக்ட் பண்ணார். இஸ் அன் எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதான் இப்போ இன்றைக்கி பெரிய சக்ஸஸை கொடுத்துருக்கார் படம்லாம். நான் ஒரு பெரிய ஃபேன், நான் ராம்பாலாவுடைய ஃபேன். அவருடைய சீன்ஸு, அவருடைய டைலாக் சொல்லி கொடுக்குற முறை எல்லாம் ரொம்ப அற்புதம். எனக்கு அவருக்கு நல்ல கெமிஸ்ட்ரி, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னை வச்சு ஒரு தனியாக படமே பண்ணுவார் ஃப்யூச்சர், எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கை. ஏன்னா எனக்கு அவருக்கு அவ்வளோ நல்ல செட்டு. ஏன்னா சகல வர்றாக்களை வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு, இன்றைக்கும் நீங்கள் கேட்குறீங்களே. அதனால் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கும் சந்தானத்துக்கும். ஸோ அப்படி அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 எபிசோடு பண்ணும்போது சந்தானத்துக்கு நான் சொன்னேன், ஒரு பெரிய நடிகராவீங்க நீங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது, ஏன்னா நல்ல இமேஜினேஷன் இருக்குது, இஸ் எ வெரி குட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆல்சோ. கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான அந்த செட்டப் வந்துருச்சுன்னா வந்துடுன்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்றைக்கி இஸ் பிகம் எ பிக் ஹீரோ. சந்தானத்தோட டைமிங் சென்ஸ்லாம் அடிச்சுக்கவே முடியாது, உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்த வரைக்கும் செம்ம டைமிங்கில் வந்து காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த ஷோவில் உங்களை அவர் கலாச்சிருக்காரா? இல்லை, பயங்கரமாக நான் வந்து நிறைய ஸ்கோப் கொடுத்தேனே. சகல சகல ஜோக்கா அண்டு ஜோக்கா ஸ்டார்ப்பா அப்படின்மா கலக்கிறது, அதெல்லாம் வந்து நானே ரசிப்பேன். இந்த கலாடா பண்ணுறதுல வந்து கலாய்க்கிறதுல வந்து சந்தானம் இஸ் ரியலி கிரேட். சந்தானத்தோட மூவிஸ் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்கீங்களா? ஆ, நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணும்போதெல்லாம் பேசிப்போம். நேரில் ஃபோனில் சொல்லுவோம், நேரில் மீட் பண்ணும்போது எங்கள் ஃபங்க்ஷன்ஸில் பண்ணும்போது அடுப்பு. ஈ ஆல்சோ வில் பி வெரி ஹானர்டு மீ, எங்கே பார்த்தாலும் மரியாதை கொடுப்பார். எங்கேயுமே வேறு வேறு வி மீட், நல்லா இஸ் அ வெரி நைஸ் பாய், நல்லா நல்லா. இப்போ சந்தானம் மாதிரி நிறைய கலைஞர்கள் நம்ம கூட டிவியில் வந்தவங்களாம் இருக்காங்க, அதில் வெரி நைஸ் அண்ட் ரெஸ்பெக்டட் பாய்ஸ் எல்லோரும். ஃபர்ஸ்ட் எல்லாம் காமெடி ட்ராக் மூவிலேருந்து தனியாக இருக்கும், ஆனால் இப்போலாம் கதையோடு சேர்ந்து தான் வந்து போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காமெடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஜென்ரல் என்ன பண்ணுவாங்க, சினிமாலேயே வந்து தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் எடிட்டிங்கில் மாட்டது ஃபஸ்ட்டு காமெடி தான், ஃபஸ்ட்டு காமெடி தூக்கணுவான் என்ன. அதேமாதிரி படம் கொஞ்சம் லேக் ஆகுதுனால காமெடி சேர்க்கலாம்னுவாங்க, தண்ணி ட்ராக் எடுப்பாங்க. அதனால் நகைச்சுவை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேர்த்துக்கக்கூடிய ஒரு சாப்பாடு, ஒரு ஒரு கொஞ்சம் உப்பு, ஒரு காரம், இது சேர்த்துக்கிறது தான். அது கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் கம்மி பண்ணுவாங்க, கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தி பண்ணுவாங்க. அதனால் இது வந்து ட்ராக் இருக்குது, கதையோடு இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் கதையோடு இருந்தால் தான், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்ன்ற மாதிரி கதையோடு இருந்தால் தான் அந்த காமெடி கலக்கும். கை கொடுக்கும் கை, அந்த படத்தில் தான் உங்களோட இன்ட்ரடக்ஷன், அந்த படத்தில் தான் நீங்கள் டெபியூ ஆனீங்க. அந்த படத்தோட ஆஃபர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அந்த ஆஃபர் வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் நடிக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்தது. ஏன்னா பேர்பட்ட சூப்பர் ஸ்டார் கூட போய் நடிக்க போகிறோம், கூட ரேவதி, இளையராஜா, மியூசிக் கேமராமேன் வந்து யார், அசோக் குமார் எல்லாம் பீக் பீரியடு, மகேந்திரன் சார் பெரிய லெஜண்ட், அவர் கூட நடிக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பயம்.
மறுநாள் காலையில் ரஜினிகாந்த் கூட ஷூட்டிங் போது ஃபுல் நைட்டு தூக்கம் கிடையாது. என்ன பண்ண போகிறது, இப்போ காலையில் 7 மணிக்கு 6 மணிக்கு பிக்கப் பண்ணி 7 மணிக்கு போய் கிருகம்பாக்கத்துலாம் ஷூட்டிங் போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு உட்காந்தா ரஜினி சார் வந்தார். வந்துட்டு மேக்கப்போடு எடுத்தாங்க. காலையில் நடிக்க கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோன்னா காலையில் நடிக்க கூப்பிடல. சரி மத்தியானம் பிரேக் கூட்டு நடிக்க கூப்பிடுவாங்கன்னு கிடைக்க கூடாது. 4 மணிக்கு தான் ஃபஸ்ட் ஷாட் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டு ஒரே டேக்கில் ஓகே பண்ணேன். அப்படி பார்த்தோன்னா எல்லோரும் சூப்பர் சூப்பர் நாங்கள் எல்லோரும் அவர் டேரக்டர் பிரமாதமாக தான். அப்புறம் ரஜினி சார் நல்லா பண்ணுறார், நல்லா பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணி அந்தளவுக்கு அப்போ வந்து உழைப்பு அந்த பயம் இருந்தது எங்ககிட்ட. ஒரே டேக்கில் நீங்கள் நடித்த சீன் பற்றி சொல்லுங்கள். ஒரே டேக் கை கூட இல்லை. ஃபஸ்ட்டு ஷாட்டு ரஜினி சார் கூட அண்ணே அப்படின்னுவேன். என்னடாண்ணே அண்ணே அக்கா உன்னை மத்தியானம் சாப்பாடுறதுக்கு வர சொல்லிச்சு கோழி குழம்பு பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னுவேன். இதான் எங்களால் மறக்க முடியாத ஒரு காமெடி அப்படின்னு பார்த்தா கவுண்டமணி சார் கூட பண்ண மாண்டி காமெடி காதலர் தினம் படத்தில், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது காதலர் தினம் படத்தில் வந்து நானும் கதிரெலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கவுண்டமணி அண்ணன் கூட பண்ணணும்போது ஒரு ஹைடெக்காக எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஏன் கம்ப்யூட்டர் வச்சு காமெடி பண்ணலாம், அப்போ தான் சாட் பண்ணுறது புதுசாக வந்தது, அதை வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சாட்டிங்கை வச்சு ஒரு கலக்கி அதில் என்னென்ன ஒரு இது அது கடைசியில் அவர் கோபம் வந்து எட்டி உதைப்பார், அவ்வளோதான் ஷார்ட்டில் இருந்தது. திடீர்னு ஷார்ட் அப்போ என்ன பண்ண தூக்கி கம்ப்யூட்டர் மேலே போட்டார். இது ஹாலிடேன்லேருந்து ஆப்போம் வேணுமா ஆப்போம் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நெஜமன் பாயிண்டில் உனக்கு 5 கோடிக்கு வீடாடா சிஎல்ஓ காரை விற்றுட்டு பென்ஸு காராடா ஒவ்வொன்றா சொல்லிட்டு போட்டு கடைசியில் அந்த கம்ப்யூட்டர் தூக்கி போட்டு டக்குன்னு பிடிச்சிட்டேன் நான். பிடிச்சி பிடிச்சி நல்லா ஓனு கை தட்டினாங்க. அப்படியே கையை பிடிச்சி அவர் எழுப்பி டே என்னடா அடிக்கடி பண்ணுறேன் இல்லை இல்லைன்னு. ஸோ அதை வந்து ரொம்ப ரசித்து நாங்கள் ரொம்ப அதை வந்து ஹோம்ஒர்க் பண்ணி மேடின்னு அந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு மாதவன் பேர் அது மேடி. அந்த மேடி அந்த மாண்டி பையான்னு வார். அவர் மேடின்னு சொல்ல மாட்டார், அவர் மாண்டி பையான்னு வார். அவருக்கு அந்த டைட்டானிக் விக்கெல்லாம் வச்சு என்னடா பெரிய சாட்டிங் சாட்டிங் சாட்டிக்கிட்டுவார். அது சொல்கிறது கூடு விட்டு கூடு பயிறதான்வார். இதெல்லாம் வந்து அந்த டைலாக் நாங்கள் வந்து ரிஹர்சல் பண்ணும்போது அதில் வந்து ரொம்ப நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணது. ரொம்ப அற்புதமாக அந்த படம் அவர் கூட இன்றைக்கும் அந்த காதலர்த்துடைய அந்த கம்ப்யூட்டர் காமெடி பேசப்படும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த மூவியில் கரண்ட்டாக கமிட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ ரூபாய் முத்துராமலிங்கம் கத்தி சண்டை 7 நாட்கள் சீனி 5 படம் வெளிவரப்போகுது. மறுபடியும் நடிக்கக்கூடிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு ஒரு படம், அதுக்கப்புறம் சேர்ந்திட கண்டேனேன்னு ஒரு படம், வகுப்பறைன்னு ஒரு படம், தட்ட மாத்துங்கன்னு ஒரு படம். இந்த 4 படத்திலும் மிக முக்கிய கதாபாத்திரத்தை நடிக்கிறேன். கண்டிப்பாக இந்த 4 படம் ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய சேஞ்ச், அதாவது ரொம்ப ரசிப்பாங்க, நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் டைரக்ட் பண்ணீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிற காமெடியன்ஸில் யாரை ஹீரோவாக வச்சு பண்ணுவீங்க? ஃபர்தராக நான் டைரக்ஷன் பண்ணுற ஆசையே கிடையாது, ஒன்லி நடிகர் தான். அதேமாரி என்னுடைய கான்செப்ட் எதாக இருந்தால் கூட வளர்ந்து வரும் இளைய தலைமுறை இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள பண்ண சொல்லிவிட்டு அதில் நான் என்னுடைய ஐடியாஸ் எல்லாம் சொல்லி நல்லா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைச்சி நம்மளால் வந்து 4 பேருக்கு நல்லது நடக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பேன். அப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஐ வில் மேக் எ சக்ஸஸ்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம். சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணுமா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? எனி திங் அபவுட் சினிமா அண்ட் மீ யூ வாண்ட் அப்டேட் சி இண்டியா கிளிட்ஸ் .com.